வணக்கம். இன்றைய தினம் 11/6/2019, நேரம் காலை சரியாக 10:30. இன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் ரோபோல லைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து நம்ம இந்த நியூ மெத்தட்ல வந்து 30,700 கால் ஆப்ஷன். இந்த மெத்தட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரேஞ்சில் நம்ம எடுப்போம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் லைன் கட் ஆச்சுன்னா பை, இந்த ரெட் லைன் கட் ஆச்சுன்னா செல்லு. ஆக்சுவலாக அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் தெரியல. காத்தில் வந்து ஒரு செல் கால் வந்தது, அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ பை கால் வந்திருக்கு. அது ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இப்போ பை காலில் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இப்போ ரோபோவில் பார்த்தீங்கன்னா 387 வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்கு. ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், காத்தில் ஃபர்ஸ்ட் கால் ஷார்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து 9:55 அது கவர் ஆயிருக்கு. திரும்ப 10:06 பை ஆயிருக்கு. இப்போ வந்து 450 பை ஆயிருக்கு. இப்போ 480 இருக்கு இப்போ கரண்ட் ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ ரூபாவில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் மோட் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நான் இதில் இப்போ காட்டுற மைனஸ் கூட ப்ரோக்கரேஜ்லாம் போக தான். ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு லாட்டுக்கும் வந்து அவருடைய ப்ரோக்கரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும். ரெண்டாவது என்னன்னா, இதில் மல்டிப்ளேயர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த மாதிரி விகிதாச்சாரத்தில் வந்து இது வந்து அந்த இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது 1.5 ரேஞ்சில் போட்டிருக்கேன். 1.5னா 1 அதோடைய 1.5 மடங்கு, 1, 3, 5, 8 இந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். அதுக்கும் நம்ம வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேப்னா 16 லாட் மேலே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இதில் வந்து நமக்கு ஒரு சேஃப்டியும் இருக்கு. ஸோ இதனுடைய முழு விவரத்தை என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெட் MTM 233 இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிறது வந்து USDINR நான் ஹோல்டிங்காக வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது தனியாக நம்ம ரோபோலேயே தனியாக ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது மூலமாக பண்ணுறோம். அது தனி கணக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இப்போ நான் பண்ணது வந்து 30,700 கால் ஆப்ஷன். இது மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதோடைய MTM பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 225 இருக்குது. இதோடைய முழு விவரத்தை இன்றைக்கி இதில் ஃபுல்லாக பார்ப்போம். நன்றி. நேரம் சரியாக 2 மணி ஆகுது. இல்லை ட்ராவலிங்கில் இருந்து பண்ணுறதுனால கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், சிரமத்துக்கு மன்னிப்போம். இப்போ இது நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2 மணி ஆகுது. 2:01 ஆகுது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காத்தில் வந்து ஆப்ஷன் வந்து ரைட் ஆச்சு, அதுக்கப்புறமா பை ஆச்சு. கிட்டத்தட்ட 438 கிட்ட பை ஆச்சு. இப்போ 596 600 கிட்ட இருக்குது. இப்போ இது லாபம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து லாபம் சரியாக 2,255 லாபம் இருக்குது இப்போது. இது வரையும் அதாவது அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் நான் இந்த லாஸ் 1,100 போக 2,255 பற்றி தற்போது நிலைய லாபம் இருக்குது. மேலே இருக்கிறது ஆல்ரெடி நம்ம ஹோல்டிங்காக வச்சுருக்கக்கூடிய USDINR. ஸோ அது வேறு. இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னாலே 2,255 இருக்குது. எக்ஸாக்ட் ப்ராஃபிட் 2,255 இருக்குது. ஸோ இது போதுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய தினம் வந்து நம்மளுடைய டார்கெட் நாங்கள் வந்து 2,000 இருந்தால் போதுன்ற கணக்கில் வச்சுருந்தேன். இப்போ நமக்கு 2,255 வந்ததுனால பார்த்தீங்கன்னா 590 இருக்குது. ஸோ அதனால் இப்போ இதை நான் வந்து மேனுவலாக கூட ஸ்பேர் ஆஃப் பண்ணிக்கலாம், அதாவது ரூபாவில் கூட ஸ்பேர் ஆஃப் பண்ணிக்கலாம். பிஎன்எல் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு ஸ்பேர் ஆஃப் பட்டன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவில் அப்படியே காட்டுறேன். ரூபாவும் வச்சு ஒன்று மேலே வச்சு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப்னு பட்டன் இருக்குது. நான் அந்த ஸ்கொயர் ஆஃப் கிளிக் பண்ண உடனேயே அவரி ஒன் டு ஸ்கொயர் ஆஃப்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் கட் ஆகிடுது. அவ்வளோ பொசிஷன் கட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடுச்சு. 1,943 ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 1,943ன்றது ப்ரோக்கரேஜ் கட்டுறது போக. ஸோ நமக்கு நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூடவே லாபம் இருக்கணும். நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சராசரியாக எவ்வளோ லாபம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,949 இருக்குது. இன்றைக்கி 2,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு லாட் வாங்கியிருக்கோம், ஒரு லாட் வாங்கி நமக்கு நெட் ப்ராஃபிட் 1,949, 30,700 கால் ஆப்ஷன் இது. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இந்த நியூ ரோபோவில் வந்து இதை காட்டலான்னு சொல்லிட்டு காட்டுவோம். நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்கு ஒரு நன்றி, வணக்கம்.